நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அருண் கோஷி, வயது 29, மெக்கானிக்கல் பட்டதாரியான இவர் தற்போது பக்ரை நாட்டில் பணிபுரிந்து வருகிறார். முன்னதாக இவர் சென்னையில் பணியாற்றிய போது இவருக்கும் சென்னை அடையாறு பகுதியை சேர்ந்த முதுநிலை பட்டதாரியான இளம் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இவர்கள் காதலித்து வந்துள்ளனர். இரு வீட்டாரும் இந்த காதலை ஏற்க மறுத்துள்ளனர். பல கட்ட சோதனைக்கு பிறகு இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் காதலர்கள் இருவருக்கும் திருமணமும் நடைபெற்றது. திருமணம் முடிந்ததும் கடந்த மே மாதம் அருண் கோஷி மீண்டும் பக்ரை நாட்டுக்கு வேலைக்கு சென்று உள்ளார். அப்போது வீட்டில் இருந்த கம்ப்யூட்டரில் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இருப்பதை அறிந்து அவரது காதல் மனைவி மேற்கொண்டு கம்ப்யூட்டரை ஆராய்ந்த போது அருண்கோஷி பல பெண்களிடம் ஆபாசமாக உரையாடி அந்த பெண்களின் புகைப்படம் மற்றும் ஆபாச வீடியோக்களை தன்னுடைய கம்ப்யூட்டரில் மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. மேலும் இவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டே தமிழகத்தில் இளம் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வருவதும் தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த காதல் மனைவி செய்வதறியாது திகைத்தும் உள்ளார். வெளிநாட்டில் இருந்து கொண்டு தமிழகத்தில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்யும் தனது காதல் கணவரை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்க திட்டமிட்ட காதல் மனைவி போலியான ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றையும் உருவாக்கி பக்ரைனில் பணியாற்றி வரும் தனது காதல் கணவருக்கு நட்பு கோரிக்கையும் அனுப்பியுள்ளார். காதல் கணவரான அருண் கோஷி வேறு ஒரு பெண் என நினைத்து தன்னுடைய காதல் மனைவியின் நட்பு கோரிக்கையும் ஏற்றுள்ளார். இன்ஸ்டாகிராமில் நட்பு ஏற்பட்ட ஓரிரு தினங்களிலேயே இளம்பெண்ணிடம் அருண் கோஷி ஆபாசமாக பேசி தன்னுடைய ஆபாச புகைப்படங்கள் மற்றும் ஆபாச வீடியோக்களையும் அனுப்பியுள்ளார். மேலும் இளம்பெண்ணிடம் உன்னை போன்று பெண்களுக்கு தமிழக தொழிலதிபர்களிடம் நிறைய கிராக்கி உள்ளது என கூறியும் மேலும் தான் சொல்வதற்கு சம்மதித்தால் சில மாதங்களிலேயே நீ பணக்காரியாக மாறிவிடலாம் என கூறியும் சேட் செய்து சில பெண்களின் புகைப்படங்களையும் அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சியின் உச்சைக்கே சென்ற காதல் மனைவி தன்னை காதலித்து ஏமாற்றிய காதல் கணவனான அருண்கோஷி குறித்து அவருடைய பெற்றோரிடமும் கூற அவர்கள் இளம்பெண்ணை இந்த சம்பவம் குறித்து வெளியே கூறினால் உனது வாழ்க்கையே நாசமாகிவிடும் என கூறி மிரட்டியும் உள்ளனர். இதனால் இளம்பெண் தஞ்சையிலிருந்து சென்னைக்கும் வந்துள்ளார். மேலும் தனது கணவரை தானே பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என நினைத்து அந்த பெண் ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றியுள்ளார். அதன்படி காதல் கணவனான அருண் கோஷிக்கு தான் அடையாறு பகுதியில் உள்ள ஒரு பிரபல தொழிலதிபரின் மகள் எனவும் தங்களை நான் காதலிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் உடனடியாக உங்களை சந்திக்க வேண்டும் எனவும் சொல்லியுள்ளார். இந்நிலையில் தான் பக்ரைனில் இருக்கும் அவரது காதல் கணவன் அருண் கோஷிக்கு விமான டிக்கெட்டும் புக் செய்து அவரை சென்னை வரவழைத்து திருவான்மையூரில் உள்ள ஒரு சொகுசு விடுதிக்கு வரவழைத்துள்ளார். தனக்கு ஒரு புது காதலி கிடைத்த சந்தோஷத்தில் அருண் கோஷி திருவான்மையூரில் உள்ள ஒரு சொகுசு விடுதிக்கு வந்தபோது அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த அடையாறு அனைத்து மகளிர் காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். அப்போதுதான் தன் மனைவியே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி தன்னை சென்னை வரவழைத்து இருப்பதும் மேலும் தனது ரகசியங்களை காவல்துறையிடம் கூறி கைது செய்ய வைத்திருப்பதும் தெரிய வந்தது. மேலும் காதல் கணவர் மீது கடும் கோபத்தில் இருந்த அந்த பெண் சொகுசு விடுதியை வைத்து காதல் கணவன் அருண்கோஷியை கோபம் தீரும் வரை அடித்து உதைத்தும் இருக்கிறார். அருண்கோஷியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இரண்டு மொபைல்களில் பக்ரைனில் இருந்து கொண்டு தமிழகத்தில் உள்ள பல பெண்களிடம் பேசிய ஆபாச உரையாடல் மற்றும் ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்களையும் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.